எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோக்கியோவில் நடந்துகிட்டு இருக்க இந்த ஒலிம்பிக் போட்டி தாங்க. இந்த ஒலிம்பிக் போட்டியில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தினம் தினம் நடந்துட்டு தான் இருக்குது. அப்படி இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டனை அழுத்திடுங்க. சரி வாங்க, அந்த சுவாரஸ்யமான விஷயம் என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போம். இப்போது டோக்கியோவில் நடந்துட்டுருக்கு இல்லையா ஒலிம்பிக் போட்டி, அதில் ரஷ்யா பங்கு பெறவே இல்லை. இது ஆச்சரியமான தகவலாக இருக்கலாம், ஆனால் ரஷ்ய வீரர்கள் விளையாடுகிறார்கள். இதை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் உங்களை குழப்பணும் அப்படின்றத நீங்கள் தெளிவாகவே புரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இதுதான் உண்மை, ரஷ்யா விளையாடலை, ஆனால் ரஷ்யாவில் இருக்க வீரர்கள் விளையாடுறாங்க. ஏன் அப்படி அப்படின்றது தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் வல்லரசு நாடுகள் அப்படின்னு கணக்கெடுத்துட்டாலே ரஷ்யா கண்டிப்பாக இருக்கும். இதற்கு முன்னாடி நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வாங்கி குவிச்சிருக்கலாம், ஆனால் 2020 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாடை அவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த கொடியும் அவங்க யூஸ் பண்ணக்கூடாது, தேசிய கீதம் அதாவது ரஷ்யாவோட தேசிய கீதம் இருக்கும் இல்லையா, அதையும் இசைக்கவும் கூடாது, பயன்படுத்தவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பதிலாக அவங்க என்ன தான் பயன்படுத்தலாம், அதுதாங்க ரஷ்யா ஒலிம்பிக் கமிட்டி ROC அப்படின்னு நீங்கள் நிறைய அந்த டேலியில் பார்த்துருப்பீங்க. அதாவது லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் யாரெல்லாம் எந்தெந்த ஒலிம்பிக் எந்தெந்த மெடல் ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது ROCன்னு வரும். அந்த ROC என்ன சொல்லுது, அதுதாங்க ரஷ்யா. ஏன் இந்த மாற்றம், அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியால் ரஷ்யா தடை செஞ்சுருக்காங்க. இதுவும் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், ஏன் தடை செஞ்சுருக்காங்க. போட்டிகளில் பங்கேற்கும் ரஷ்ய வீரர்கள் ஊக்கமருந்து பயன்படுத்துவதாகவும், ஊக்கமருந்து தொடர்பான அந்த அறிக்கைகள்லாம் இருக்கு இல்லையா, அதை சமர்ப்பிக்கும் போது முறைகேடுகள் நிறைய செஞ்சுருக்கிறதாகவும் பல புகார்கள் ரஷ்யா மேலே வந்திருக்கு. இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு அந்த முடிவில் இவை அனைத்துமே உண்மைதான் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதனால் இதை வந்து ரஷ்ய அரசே ஆதரவளிப்பதும் அது தெரிய வந்தது. இதையடுத்து உலகில் நடைபெறும் எந்த முக்கியமான போட்டிகளிலுமே ரஷ்ய வீரர்கள் கலந்துகொள்ளக்கூடாது அப்படின்னு தடையை வச்சுட்டாங்க. யார் இந்த தடையை விதித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச ஊக்கமருந்து தடுப்பு ஆணையமான வாடா அப்படின்றது 2020 இந்த தடையை ரஷ்யா மேலே விதித்தாங்க. இதை எதிர்த்து ரஷ்யா மேல்முறையீடு செஞ்சதுனால இந்த விளையாட்டு ஆணையம் என்ன பண்ணாங்கன்னா, 2 குறைத்து உத்தரவிட்டிருந்தாங்க. விளையாட்டுக்கான அந்த தீர்ப்பாயம் இதை வந்து பண்ணியிருந்தாங்க, அதாவது 2 குறைச்சிட்டாங்க. ரஷ்ய வீரர்கள் சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்ளலாம், ஆனால் அவர்களால் தங்கள் நாட்டு தேசிய கொடியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அந்த தீர்ப்பும் வந்துருச்சு. இதன் காரணமாக தான் தற்போது நடைபெற்று வரும் டோக்கியோ ஒலிம்பிக்கில் ரஷ்ய ஒலிம்பிக் கமிட்டி என்ற பெயரில் தான் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் 2022 பீஜிங் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளில் பார்த்திங்கன்னா நடக்க போதில்லையா, இதுலேயும் இதே பேர் தான் அவங்க ரஷ்யா வச்சுக்கணும், ரஷ்யான பேரே மென்ஷன் பண்ணக்கூடாது, ரஷ்ய கொடியும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இன்னமும் அந்த தடை இருந்துகிட்ருக்கு. இதனால தாங்க அந்த தடையும் விதிச்சிருக்காங்க. வழக்கமாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு விளையாட்டு போட்டியிலையுமே எந்த பதக்கம் ஜெயித்தாலும் அந்த நாட்டுடைய கொடியும் தேசிய கீதமும் இசைப்பாங்க. ஆனால் ரஷ்யாவுக்கு மட்டும் இந்த தடை 2 விதிச்சிருக்காங்க, தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம். இதை வந்து ரஷ்யாவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால தாங்க ரஷ்யான்ற பேரில் ரஷ்யா இன்னும் விளையாடலை, அதனால தான் ROC அப்படின்னு தான் வச்சு விளையாடிட்டுருக்காங்க. அதே மாதிரி ரஷ்ய வீரர்கள் அணிந்திருக்கும் உடைகளை பொறுத்தவரை ரஷ்ய கொடியை எக்காரணம் கொண்டும் அவங்க ட்ரெஸ்ஸில் அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கொடியின் வண்ணத்தை தங்கள் உடைகளில் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு அந்த அனுமதியை வழங்கியிருக்காங்க. இது தாங்க காரணம் ரஷ்யா ஏன் ஒலிம்பிக் போட்டியில் அந்த நேமை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு உண்டான விளக்கத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோட நிறைவு பகுதி நம்ம வந்துட்டாங்க. இந்த வீடியோவில் ரஷ்யா ஏன் ரஷ்யான்ற நாடை யூஸ் பண்ணக்கூடாது, தேசிய கொடியும் யூஸ் பண்ணக்கூடாது, தேசிய கீதமும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.